ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञान आनंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। जानकी कांत स्मरणम जय जय राम राम। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। आंजनेय मूर्ति की जय। श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। ओम श्री राम जय राम जय जय राम। राजा रामचंद्र मूर्ति की जय। श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र मूर्ति की जय। भगवन नाम बोधेन्द्र लक्ष्मी सर्वस्व विग्रहम श्रीमद्बोधेन्द्र योगींद्र देशिकेन्द्रमुपास्महे। दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमां अस्मताचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्रीमच्चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। सद्गुरुनाथ महाराज की जय। சத்குருநாதருடைய பரம கிருப்பையால மார்கழி மாசம் அமாவாசை மூல நட்சத்திரத்தோட இருக்கிற நன்னாள் நம்மளுடைய பாரத தேசத்துல இருக்க தட்சிண பார்ஸ்வம் அப்படின்னு சொல்லப்படுற
தென் மாநிலங்கள்ல, அதுலயும் தமிழ்நாடு கேரளா முதலிய பிராந்திங்கில ஹனுமத் ஜெயந்தி அப்படிங்கிறது விமரிசையா கொண்டாடப்படுறது. மார்கழி மாதம் அமாவாசையோட மூல நட்சத்திரமும் வரும் நன்னாள். அப்படி ஒரு ஆச்சரியமான அமாவாசையோட மூல நட்சத்திரத்தோட இன்னைக்கு பானுவாரம் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கு. என்ன விசேஷம் அப்படின்னா, ஆஞ்சநேயமூர்த்திக்கு குரு யாரு அப்படின்னா சாட்சாத் சூரிய நாராயண மூர்த்தி தான் குரு, நவவியாகரண பண்டிதர் அப்படின்னு புகழ்பெற்ற ஆஞ்சநேயமூர்த்தி நாலு வேதங்களையும் ஆறு சாஸ்திரங்களையும் வியாகரணங்கள் அத்தனையும் யார்கிட்ட கத்துண்டார் அப்படின்னா சூரிய நாராயண மூர்த்திகிட்ட கத்துண்டார். அப்படி சூரிய நாராயண மூர்த்திக்கு சூரிய உபாசனைக்கு உகந்த நன்னாளான இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஹனுமத் ஜெயந்தி இந்த வருஷம் வந்திருக்கு. ஆச்சரியமான ஹனுமத் ஜெயந்தியில ராமநாமத்துடைய மகிமை அதை எடுத்து பார்க்க போறோம். ஆஞ்சநேயர் என்ன ஸ்வரூபம் அப்படின்னா ராமநாமத்துடைய ஸ்வரூபமே ஆஞ்சநேயர் தான். அப்படி ராமநாமத்தின் ஸ்வரூபமாக இருக்கிற ஆஞ்சநேயருடைய விஷயமாக ராமநாமத்துடைய மகிமை எல்லாத்தையும் நமக்கு கிடைக்கிற அவகாசத்துக்குள்ள பார்க்கணும். கம்பராமாயணத்துல இவர் அவதாரம் பண்ற போது அந்த அவதாரம் பண்ற நேரத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத கம்பர் அழகாக ஒரு நேர்முக வர்ணனை போல சொல்றார். நடந்த இடம் எங்க அப்படின்னா ஸ்ரீ வைகுண்டத்துல பள்ளி கொண்டிருக்கார் பரமன். அப்ப தேவர்கள் எல்லாரும் போய் கேட்டு இருக்கா சுவாமிகிட்ட, பெருமாள்கிட்ட போய் விஞ்ஞாபிக்கிற அசுரர்களுடைய கொட்டம் தாங்க முடியல, நீங்க அவதாரம் பண்ற காலம் வந்தாச்சு, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் ரட்சிக்கணும், நான் வரேன் ஸ்வயம் நானே வரேன். அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் மீமிசை மலை என விழி துயில் வளரும் மாமுகில், மாமுகில் போல அப்படி துயில் கொண்டிருக்கிற முகில் வண்ணனான பெருமாள் சொல்றாரா, கொலை தொழில் அறக்கருதம் கொடுமை தீர்ப்பேன், ரிஷிகளையும் ரிஷி பத்னிகளை எல்லாம் கொண்டுட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிற அந்த அசுரர்களை எல்லாம் வதம் பண்றதுக்கு நான் வரப்போறேன், ஆனா எனக்கு முன்னாடி நீங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டார் தேவர்களுக்கு. எப்படி அப்படி, வான் உலோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடித்தடத்தினும் சேனையோடு அவதரித்திடுமின் சென்று நீங்களா போய் வானரங்களாக அவதரிக்கணும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். இதுக்கு முன்னாடியே ஒன்னு நடந்தது என்னது அப்படிங்கறத தான் பார்க்கணும். ஆஞ்சநேயமூர்த்தி மாருதியோட அவதாரம் எங்க குறிப்பு வந்தது முதல்ல அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படின்னா சிவ மகாபுராணத்துல இருக்கு. இவன் கைலாசத்தை இங்கிருந்து ராவணேஸ்வரன் தூக்கினர் எப்போ அப்படின்னா முக்கோடி நாள் பரிசு வாங்கிட்டான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ராவணேஸ்வரன் ராட்சசர்களுக்கு எல்லாம் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய பிரம்மாட்ட பெரிய தபஸ் பண்ணி நான் மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழணும்னு வாங்கிட்டா. மனிதனை தவிர வேற எல்லா எதாலையும் எனக்கு அழிவு வரப்படாது அப்படி அகங்காரத்தோட திரியவன் கைலாசகிரியை தூக்கினான். பரமேஸ்வரன் தன்னுடைய கால் விரலால அவனுடைய ஆணவத்தை போக்குறதுக்கு காலால அமைக்கிறார். அப்புறம் சாமகானம் பாடி பரமேஸ்வரன் மன்னிப்பு வேண்டின்றான். பரமேஸ்வரன் மன்னித்தார். மன்னித்ததோட இல்லாமல் முக்கோடி நாளும் சந்திரகாசங்கிற வாளும் கொடுத்துட்டு அவர் அந்த கைலாசத்திலேருந்து விடை பெற்று கிளம்புற போது வாசல்ல நிற்கிற நந்தியம் பெருமானுடைய முகத்தை பார்த்துட்டு என்ன குரங்கு மாதிரி இருக்க அப்படின்னு, கைலாயத்துக்கே காவலாளி பரமேஸ்வரனுடைய கைலாசத்துக்கு காவலாளி, கையில பெரம்ப கையில வச்சுட்டு
அங்கு வந்துண்டு போற தேவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துறவர். அவர் யார் அப்படின்னா பரமேஸ்வரனுடைய காவலாளினா யார் அப்படின்னா அந்த சைவ மதத்துக்கு எல்லாம் அவர் தான் குரு. சித்தர்களுக்கு எல்லாம் யாரு குரு அப்படின்னா நந்தியம்பெருமான் தான் குரு. அப்படி முக்கோடி நாளும் சந்திரகாசமும் வாளையும் வாங்கிட்ட ராட்சசனுக்கு என்ன குணம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு நந்தியம்பெருமான்ட்ட வந்து உன் மூஞ்சி என்ன குரங்கு மாதிரி இருக்கு அப்படியா, உன் ராஜ்யம் குரங்குகளால தான் அழியும். இது மகாவிஷ்ணு படுத்துண்டு பார்க்கடல்ல படுத்துட்டு நீங்க எல்லாம் குரங்குகளாக போய் அவதாரம் செய்யுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நந்தியம்பெருமான் சொல்லிட்டார் உன் ராஜ்யத்துக்கு குரங்குகள் வரப்போறது. என்னைக்கு குரங்குகள் உன் ராஜ்யத்துல கால் வைக்கிறதோ அன்னைக்கு உன் ராஜ்யத்துக்கு அழிவு, உனக்கு அழிவு ஆரம்பிச்சிருக்கு. இத முன்னாடியே சொன்னவர் யார் அப்படின்னா சிவபக்தரான நந்தியம்பெருமான் தான் சொன்னார். அவனுக்கு ஷாக்காகி போச்சு. அப்பவும் என்ன அப்படின்னா அகங்காரத்தினால சுவாமி இந்த மாதிரி விழா சாபமானது எனக்கு கிடைக்கப்படாது, அதனால இந்த துயரம் நேரப்படாதுன்னு நந்தியம்பெருமான்ட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கல. அவன் அகங்காரம் கொண்டவன், தன்னை விட யாரும் பலசாலி இல்லை. யாரு வந்தாலும் அவ குரங்குகள் என்ன தேவர்களே இந்திரனே என்ன பார்த்து பயப்படுறான் அப்படின்னு அந்த அகங்காரத்தோட அந்த வாழ சுழட்டின்றே நேர ஸ்ரீலங்காக்கு போயிட்டான். அப்போ முதல்ல சொன்னது யாரு, அனுமாராக ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணி வரப்போறார், குரங்குகள்ல அவரும் ஒருத்தராக வரப்போறார் அப்படின்னு சொன்னது முதல்ல யாருன்னா நந்தியம்பெருமான். அப்படி ஒரு சிவபக்தர் இத தீர்க்க தரிசியாக முன்னாடியே சொல்லிட்டார், நீ ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அவன் மாறல். அந்த சிவபக்தர் என்ன சொன்னாரோ அது உண்மையா ஆகணும் இல்லையா. பெருமாள் சொல்றார், காலினும் வரையினும் கடி தடத்தினும் சேனையோடு அவதரித்திடும், எல்லாரும் போய் அவதாரம் பண்ணுங்க, போங்க கிளம்புங்க. அப்ப எல்லாரும் ஒவ்வொரு பாட்டு எடுத்துக்கிறா. அப்ப வாயு மட்டும் சொல்றார், எனது கூறு மாருதி எனலும், எனது அம்சம் மாருதி, மற்றோர் காயும் மர்க்கடங்கள் ஆகி காசனின் காசினியின் அதன் மீது போயிட துணிந்தோம். அப்படி எல்லாரும் வந்து அவதாரம் எடுத்து கிளம்பிட்டா எப்போ அப்படின்னா ராமாவதாரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்திருக்கு. ஆஞ்சநேயர்லாம் ராமரை விட வயசுல பெரியவர். அப்போ இத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற புராரி அப்படின்னு சொல்லப்படுற முப்புறத்தை மறுத்த சிவபெருமான் சொன்னாராம், மற்ற யானும் காற்றினின் சேய், நான் தான் வாயுடைய புத்திரனாக வந்து பிறக்க போறேன். வாயு அம்சம் பவன புத்திர பவன சுத வீர தூர வீர தீர சூர ஹனுமான், ஹனுமானாக வந்து பிறக்க போறது யார் அப்படின்னா நான் தான் வரப்போறேன் அப்படின்னு பரமேஸ்வரன் அவரும் வந்து பிறக்க. அதனால ருத்ராம்சம் அப்படின்னு சொல்லப்படுற ஆஞ்சநேயர், போயிட துணிந்தோம் புராரி மற்ற யானும் காற்றின் சேயன புகன்றான், மற்ற திசையுள்ளோர்க்கு அவதி உண்டோ, இவர் வந்து மாருதியாக வந்து அவதாரம் பண்ண போறார், இந்த உலகத்துல இருக்கிறவாளுக்கு இனிமே பயம் வேணுமா, நமக்கு பயம் இல்லை, நமக்கு அபயம் கொடுக்கறதுக்கு ஒரு சுவாமி இருக்கார் யார் அப்படின்னா மாருதி. பவன புத்திர ஆஞ்சநேய சுவாமி அவர் இருக்கார் நமக்கு துணையா. அவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், என்ன இருக்கிற இடத்துல அவர் இருப்பார் அப்படின்னா ராமநாமா இருக்கிற இடத்துல அவர் ராமநாமா பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும். ராம 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 ராமா சொல்ற பக்தர்களுக்கு பக்தர்களை விட நீங்காவல் இருக்கிறவர் இந்த ஆஞ்சநேய சுவாமி. இன்னைக்கு இந்த அனும ஜெயந்தி இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமநாம சங்கீர்த்தனம் நம்ம ஆத்துல நடந்தது. ராமகிருஷ்ண மடத்துல
இந்த ராமநாம சங்கீர்த்தனமானது ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்துல நடக்கும். இது எந்த காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ராமகிருஷ்ணருடைய மானசீக புத்திரர்னு சொல்லப்படுறவர் ராஜா மகாராஜன்னு பேரு பிரம்மானந்த சுவாமிகள், அவருடைய காலத்திலிருந்து இந்த ராமகிருஷ்ண மடத்துல நம்ம சென்னை மடத்துல ராமநாம சங்கீர்த்தனம், பெங்களூர், ஹைதராபாத் மற்றும் சில மடங்கள்ல, பல மடங்கள்ல நடந்துருக்கு. அப்படி ராமகிருஷ்ண மடத்துல நடக்கிற ராமநாம சங்கீர்த்தனத்தை இன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ணோம். இன்னைக்கு அவகாசம் கிடைக்கிறதோ அந்த ஏகாதசி நாள்லையும் பண்ணோம். இன்னைக்கும் ராமநாம சங்கீர்த்தனத்துடைய மகிமையை இன்னைக்கு சொல்றதுனால ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தான் இந்த உபன்யாசத்தை இங்க தொடங்குறோம். என்ன மகிமை! இன்னைக்கு ராமகிருஷ்ண மடத்துக்கு போனாலும் அங்கு அழகாக ஒரு ஆசனம் போட்டு இந்த ராமநாம சங்கீர்த்தனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுல நேர புஷ்பங்கள் எல்லாம் போட்டு நல்ல சால்வை விரிச்சு அழகா வச்சிருப்பா. என்ன காரணம் அப்படின்னா, எங்க ராமநாமா ஒலிக்கிறதோ அந்த இடத்துல சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமி வந்து உட்கார்ந்துக்கிறார். இது எப்போதுன்னு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, சுவாமி பிரம்மானந்தி மகாராஜ் ராமகிருஷ்ணருடைய மானசீக புத்திரர் காசியில சங்கட மோச்சனர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு, ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல நடந்த போது இந்த ராமநாம சங்கீர்த்தனம் அந்த கோவில்ல ஒரு சமயம் பாடப்பட்ட போது ஆஞ்சநேயருடைய ஸ்வயம் ரூபம் அவருக்கு தரிசனம் கிடைச்சு பிரம்மானந்தி மகாராஜ். அன்னிலே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ராமநாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ அங்கெங்க ஒரு சீட்டு ஒரு ஆசனம் கொடுத்து அவருக்கு இடம் கொடுத்துடணும். அவர் வந்து உட்கார்ந்து அதை கேட்கிறார், ராமநாமா எங்க ஒலிக்கிறதோ அங்க ஆஞ்சநேயர் வந்து இந்த ராமநாம சங்கீர்த்தனத்தை காதால கேட்டு ஆனந்தப்படுறார். அங்க இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றார். அந்த பக்தர்களுக்கு என்ன குறை வரும்? அப்படி ராமநாமத்தையே தன்னுடைய உயிர் மூச்சா கொண்ட ஆஞ்சநேயர் அவதாரம் பண்றதை பத்தி சுந்தரகாண்டத்துல அவரை பத்தி சொல்ற போது, அவருடைய பெருமைகளை பத்தி சொல்ற போது, யஸ்யத் வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ திருதிர் திருஷ்டிர் மதிர் தாட்சியம், இந்த நாலுமே அவருக்கு அலங்காரமாக இருக்கு. என்னது அப்படின்னா, திருதிர் திருஷ்டி மதிர் தாட்சியம் இந்த அலங்காரத்தோட வந்திருக்கார். இப்படியாப்பட்ட ஆஞ்சநேயருக்கு இந்த மாதிரி ஆஞ்சநேயர் போல இந்த நாலு குணமும் உடைய ஒருத்தனுக்கு சகல விஜயமும் கிடைக்கும், எல்லா ஜெயமும் கிடைக்கும். ஸ்ரீராம ஜெயம். திருதி அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரேவரி கரேஜ் தைரியமாக செய்யறது. திருஷ்டி அப்படின்னா விஷன் தொலைநோக்கு பார்வை, இதை செய்ய போறோம், இதை எப்படி செய்யணும், இதனால வர விளைவு என்ன. மதி அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், தாட்சியம் அப்படின்னா ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் டு கெட் திங்ஸ் டன், எல்லாத்தையும் செய்து முடிக்கிற செயல் ஆற்றல். இது நாளும் ஆஞ்சநேய மூர்த்திக்கு இப்படி அலங்காரமா இருக்கு, அவருடைய சுபாவமா இருக்கு, அதுவே அவருக்கு அலங்காரம். அப்படியாப்பட்ட ஆஞ்சநேய மூர்த்தியை தியானம் பண்றவாளுக்கு புத்திர் பலம், யசோதைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்யம், வாக்படுத்துவஞ்ச, ஹனுமத் ஸ்மரணாத்பவே. ஹனுமான யாரு தியானம் பண்றாளோ அவளுக்கு புத்திர் பலம், யசோதைரியம், நிர்பயத்துவம், அரோகத, அஜாட்யம், வாக்சாதுரியம் எல்லாமே கிடைக்கும். அதோட என்னது அப்படின்னா, ஹியூமிலிட்டி எளிமை அடக்கமா இருக்கிறது சுவாமி. இவ்வளவு நவவியாகரண பண்டிதர், ஆனா அடக்கமா இருந்து ராம 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 ராமான்னு சொல்லிட்டு
அப்படியே தனக்குள்ள அதுல லயிச்சிண்டு அந்த ராம நாமத்துல இருக்கிற ஆனந்தத்துல தானே முழுகி இருக்காராம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதியும் நமத ராட்சசாந்தன். ராட்சசர்களையே அடக்கக்கூடியவர், ஆனா எதுல அமிழ்ந்து இருக்கார் அப்படின்னா இந்த வீர தீர செயல்கள்லாம் ராட்சசாவோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பக்தர்கள் ராமநாமா சொல்றாரோ அங்க நம்மளோட இருந்து ராமநாமா சொல்லிட்டு இருக்கார் இந்த சுவாமி. கம்பராமாயணத்திலையும் வால்மீகி ராமாயணத்திலையும் இவருக்கு பெருமாள்னு பேரு, அவருக்கு இளைய பெருமாள்னு பேரு, பிராட்டியார்னு கூப்பிடுறா. ஆனா சுவாமின்னு யார கூப்பிடுறாரு தெரியுமோ? யாரு? பரமேஸ்வரனுடைய அவதாரமோ வாயு புத்திரனோ அவரை தான் சுவாமி சுவாமி சுவாமி. ஆச்சரியமான ஒரு தபோவன பாடல். அதுல சுவாமியுடைய அவதாரம் பண்ணி வந்து ராமநாமத்துக்கு அவர் தன்னையே கொடுத்துட்டார். தன்னை எதுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா ராமநாமாவை சொல்றதுக்காகவே தன்னைய கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஆச்சரியமான பாடல். சஞ்சீவி மலையை உணர்ந்தவன் சிரஞ்சீவி எனும் பெயர் கொண்டவன் ஹனுமான் சஞ்சீவி மலையை கொணர்ந்தவன் அஞ்சனாதேவி மைந்தனிவன் வாழ்வில் சஞ்சலம் அகற்றவே பிறந்தவன் ஹனுமான் சஞ்சீவி மலையை கொணர்ந்தவன் ஞான பண்டிதனாக நின்றவன் நம்முள் ஞானானந்தனாக நிற்பவன் ஹனுமான் சஞ்சீவி மலையை கொணர்ந்தவன் ராமனுக்காக பிறந்தவன் ரகுராமனை வாழ்விப்பதில் சிறந்தவன் ராமனுக்காக பிறந்தவன் ரகுராமனை வாழ்விப்பதில் சிறந்தவன் ஹனுமான் சஞ்சீவி மலையை கொணர்ந்தவன் ராமலக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானுக்கு 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 ராமலக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானுக்கு. இப்படி ராமனுக்காகவே பிறந்தவன் ரகுராமனை வாழ்விப்பதில் சிறந்தவன். ராமச்சந்திரமூர்த்தியுடைய நலனுக்காகவே அவதாரம் பண்ணி வந்தார். யார் அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரனே வாயுபுத்திரனாக அவதாரம் பண்ணி வந்தார். அந்த சுவாமியுடைய மகிமை தேசம் முழுக்க பாரத தேசம் முழுக்க எங்கும் நிறைந்திருக்கிற பகவான் ஆஞ்சநேய சுவாமி. பிள்ளையாருக்கு எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல மற்ற இடங்கள்ல எல்லாம் ஆலயம் இருக்கு, ஆனா நார்த் இந்தியா முழுக்க யாருக்கு கோவில் இருக்கு அப்படின்னா பஜரங்பலி அப்படின்னு பக்தர்களால கொண்டாடப்படுற இந்த ஆஞ்சநேய மூர்த்திக்கு கிராமம் கிராமமாக ஆலயம் இருக்கு. நம்ம சவுத் இந்தியால அந்த அரச மரம் ஆல மரத்தடியில எல்லாம் பிள்ளையார் இருப்பார் இல்லையா, அது போல நார்த் இந்தியால அங்க போனோம்னா அங்க ஹனுமான் சுவாமிக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு கிராமம் கிராமமாக அப்படி வானம் பார்த்த கோவிலாக இருக்கும். அங்கிருந்து அனுகிரகம் பண்றார். கிராமம் கிராமமாக இருக்கார், அதுக்கு என்ன ஒரு பிரமாணம் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கு. ஆஞ்சநேய சுவாமியோட சகஸ்ரநாம அர்ச்சனை இருக்கு, அதுல கிராம வாசினே நமகா சகல கிராம வாசினே நமகா அப்படிங்கிற ஒரு நாமாவளி இருக்கு. எல்லா கிராமங்கள்லையும் வாசனை பண்றவர், எல்லா கிராமங்கள்லையும் இருக்கிறவர். இந்த கிராமத்துல இருந்து வாசம் பண்ற ராமச்சந்திரமூர்த்தி
எல்லாருக்கும் ஜெயத்தை கொடுக்கிறார். எப்படி அப்படின்னா, பக்தர்களுக்கு எல்லாம் ராமநாமத்தை சொல்லிட்டே இருக்கிற பக்தர்களோட கூட இருக்கணுங்கிறதுக்காக எல்லா கிராமங்கள்லயும் இருக்கு. ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டாகி கிராமம் கிராமமாக ராமநாம சங்கீர்த்தனம் பண்ண அடியார்கள் பாரத தேசம் முழுக்க இருந்திருக்கா. அப்படி மிலேச்சர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், மிலேச்சர்கள் எல்லாரும் எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டு எல்லாரும் கன்வர்ஷன் பண்ணி கோவில் எல்லாம் இடிச்சு எல்லாம் பண்ண காலத்திலையும், இந்த பாரம்பரியத்தை விடப்படாது. இந்த ராமநாம சங்கீர்த்தனம் ராமநாம உச்சாரணத்தை மக்கள் எல்லாம் விடப்படாது அப்படிங்கிறதுக்காக மகான்கள் எல்லாம் கிளம்பினான். மகாராஷ்டிரத்துல யார் அப்படின்னா, சாட்சாத் சமஸ்த ராமதாசர் அவர் கிளம்பினார் அங்கிருந்து. எப்படி அப்படின்னா, ஜோல்லா பயில எப்ப பார்த்தாலும் ஒரு நாலு ஆஞ்சநேயருடைய சிலா விக்கிரகத்தை கையில வச்சிருப்பார். எங்க எங்கெல்லாம் போறாரோ அங்கெங்க பிரதிஷ்ட பண்ணிருப்பார். இவர் என்ன மகாராஷ்டிரா பக்கம், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். போதேந்திரார் சீதரையாவாள்லாம் இருக்கிற காலத்துல அவர் இங்க வந்திருக்கார். கோவிந்தபுரத்துல அக்ரஹாரத்துல இருக்கிற ஆஞ்சநேய சன்னதி, ரெட்ட ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு, நீங்க பாக்கலாம். இப்ப இங்க கோவிந்தபுரம் போன ரெட்ட ஆஞ்சநேயருக்கு தனியா சன்னதி இருக்கு, அரச மரத்துக்கு கீழே இருப்பார். அதுல ஒரு ஆஞ்சநேயரை சமர்த்த ராமதாசர் பிரதிஷ்ட பண்ணிருக்கலாம்னு நம்பப்படுறது. அவர் போதேந்திரா காலத்துக்கு அவர் சமகாலத்தவர், அந்த நேரத்தில் அவர் வந்திருக்கலாம். அப்படி மகாராஷ்டிரா பக்கம், அந்த பக்கம், நார்த் பக்கம் எல்லாம் சமர்த்த ராமதாசர். சவுத்துல யார் அப்படின்னா, வியாசராஜர் கிளம்பிட்டார். அவரால் அறுநூத்தி சொச்சம் ஆஞ்சநேயர்கள் சவுத் இந்தியா முழுக்க, இந்தியா முழுக்க பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு. அப்படி ராமநாமமானது ஒலிச்சுட்டே இருக்கணும், கிராமம் கிராமமா ஆஞ்சநேயருடைய புகழ் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஹனுமத் பக்தி ஆனது, ராம நாமத்துல இருக்கிற ருச்சி ஆனது எங்க இருக்குன்னா, ஆஞ்சநேயர் எங்க இருக்காரோ அங்க ராமநாம ருச்சி ஏற்பட்டும், ராமராம ருச்சி இருக்கோ அங்க ஆஞ்சநேயர் இருக்க. அப்படி எல்லா ஊர்லயும் போய் ராமரை ஆஞ்சநேயரை பிரதிஷ்ட பண்ணி ராமநாமாவை எல்லாரையும் சொல்ல வச்சுட்டார் வியாசராஜர். அவர் மத்வ சம்பிரதாயத்துப்படி பெரிய மகான். நம்ம ஆதம்பாகத்துல இருக்கிற கிண்டியில இருக்கிற எம்கேஎன் ரோடு, சென்னையில எம்கேஎன் ரோடுல வியாசராஜரால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட 600 வருடங்களுக்கும் முந்தின ஆஞ்சநேயருடைய திருமேனி அங்க இருக்கு. இன்னைக்கும் போய் தரிசனம் பண்ணலாம். வியாசராஜர் தன்னுடைய கை ஸ்வயம் கரங்களால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி. அப்படி எங்கு பார்த்தாலும் ஆஞ்சநேயர் ராமநாமாவுடைய மகிமையை சொல்றது. சவுத்து நார்த்து அப்படிங்கிற அந்த பேதம் எல்லாம் இல்லை, எங்கு பார்த்தாலும் இருக்கிறவர் அவர் தான். அப்படி பெருமை வாய்ந்த ஆஞ்சநேய மூர்த்தியை பத்தி, அவருடைய வழிபாடெல்லாம் பத்தி, இப்படி இப்படி இங்க இந்தந்த இடத்துல எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டார். எடுத்துட்டு பெரியவாழ்கிட்ட வந்து கேட்கிறார், மாபெரிவாழ் நாங்க எல்லா இடத்துக்கும் போறோம், எல்லா இடத்துலயும் போய் பார்த்தோம், ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கே அப்படின்னா, என்ன அப்படின்னா, நார்த் இந்தியாவுக்கு போனா அங்க போனா ஜிலேபியால அழகா மாலை சாத்தி ஆஞ்சநேயருக்கு சாத்தி அர்ப்பணம் பண்றா. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன அப்படின்னா, இங்க நன்னா கார சாரமா வடை தட்டி அதை மாலையாக்கி ஆஞ்சநேயருக்கு போட்டு பாக்குறாளே, இது வித்தியாசமா இருக்கே, ரெண்டு பக்கமும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா. அப்ப பெரியவா அவளை கூப்பிட்டு கேக்குற, ரெண்டும் எதனால ஆனது தெரியுமா உனக்கு அப்படின்னா, உளுந்து அப்படின்னு. அதுதான் உண்மை. ஜிலேபியும் உளுந்து மாலையால, உளுந்து மாவால ஆனது, வடையும் உளுந்துவால ஆனது. அப்போ பெரியவாள்கிட்ட கேக்குறா, இதெல்லாம் பெரியவாள்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும், மா பெரியவாள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவள்கிட்ட கேக்குறா, என்ன ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் எங்களுக்கு, ஆஞ்சநேயருக்கு உளுந்து பிடிக்குமா அப்படின்னாரு, ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உளுந்து பிரீதி, உளுந்து அதிகமா அவர் சாப்பிட்டதுனால ஒரு பலசாலியாகி இங்கிருந்து கடல் தாண்டி இங்கிருந்து கிளம்பி ராமநாமத்தை சொல்லிட்டு இங்கிருந்து இலங்கைக்கு போயிட்டாரா
அப்படின்னு இவர் கேட்கிறார். இந்த பக்தர் பெரியவசனா இருக்கலாம், ஆனா உளுந்துக்கு ஒரு உளுந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அது புராணத்துல இருக்கு அப்படின்னார். பெரியவா தான் சொல்லணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவர் அவதாரம் பண்ண உடனேயே வானத்துல இருக்கிற சூரிய நாராயண மூர்த்தி அப்படியே தக தக தகன்னு மின்ற சூரிய நாராயண மூர்த்தி ஒரு பழம்னு சொல்லி அவரை பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டார். இங்கிருந்து இந்த சூரியனை பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டு இருக்கார் பின்னாடி, யார் அப்படின்னா ராகு, வாயு புத்திரன். இவர் ராகுவை விட வேகமா பறக்கிறார். பின்னாடிதான் ராகு வரார் சர்வரூபமா. இவர் போனவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இது பழம்னு நினைச்சு கிட்ட போனார் சூரிய நாராயண மூர்த்தி. சூரிய நாராயண மூர்த்திட்ட அவர் சகல வித்வங்களை கத்துக்கிற மாதிரி ஆயிடுத்து. ஆனா என்னைய விட வேகமா இந்த குழந்தை போறதே அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய ஒரு சன்மானம் பண்ணணும். குழந்தைக்கு என்ன அப்படின்னா, ராகு கிரகத்துக்கு பிரீதியான அந்த உளுந்து இருக்கு இல்லையா, அந்த உளுந்துதான் இந்த குழந்தைக்கு ரொம்ப பிரீதி அப்படின்னு சொல்லி உளுந்தால ஆன ஒரு பட்சணங்களை பண்ணி ராகு முதல்ல நைவேத்தியம் பண்ணாராம் ஆஞ்சநேயர், அவருக்கு பிரீதி அப்படின்னு. அதனால ஆஞ்சநேய மூர்த்திக்கு உளுந்தால ஆன ஜிலேபி. ஜிலேபி எப்படி இருக்குன்னா, அவருடைய வால் போல அப்படியே பெருசா இருக்கும், ஆஞ்சநேயரோட வால் போல இருக்கு. அதைதான் அவ நினைச்சிட்டு இருக்கான். அந்த நார்த் இந்தியாவில் எல்லாரும் என்ன நினைப்பா அப்படின்னா, இந்த ஜிலேபி போல அவருடைய வாலு பெருசா இருக்கும், அது போல அந்த வாலு மாதிரி இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆஞ்சநேய சுவாமியோட வாலில அத்தனை தேவதைகளும் இருக்க, சீதா தேவியார் சொல்றா சகல தேவதைகளும் மருத்கணங்களும் அந்த வால்ல இருந்து அந்த வாளுடைய எரியற வாலை அணைக்கணும், அணைச்சு அவனுக்கு குளிர்ச்சியை உண்டு பண்ணணும். சீதா தேவி வேண்டின்றது அப்படி ராமநாமா சொல்லிட்டே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு ராகு பகவான் தன்னுடைய பிரீதியான உளுந்து ஆள ஆன அந்த பக்குவமான அந்த பக்ஷணங்களை ஆஞ்சநேயருக்கு நிவேத்தியம் பண்ணணும். நார்த் இந்தியால நிறைய கரும்பு தோட்டங்கள்லாம் விளையும், அங்க சக்கரை உண்டு, அதனால அவ ஜிலேபி பண்றா. நம்ம பக்கம் நிறைய உப்பளங்கள் உண்டு, நிறைய உப்பு நிறைய வரும், அதனால உப்பை கலந்து இங்க உப்பு பண்டமாக வடையாக தட்டி இந்த ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் நடக்கிறது. நார்த் இந்தியால அவருக்கு ஜிலேபி மாலை போடுறா அப்படின்னு சொல்லி அந்த பக்தருக்கு ஒரு விதமான செய்தி சொன்னார். புராணத்துல இருக்கிற விஷயத்த சொல்லி அதெல்லாம் நமக்கு அவர் சொன்னது. பெரியவா அனுகிரகம் பண்ண அந்த லீலைகள்ல இதெல்லாம் கேட்கிறோம். இப்படி எங்கும் வியாபிச்சிருக்கிற ராமநாமத்தையே சொல்லிட்டு இருக்கிற பகவான் பிரத்யக்ஷமாக அவருடைய அபிமான ஸ்தலங்கள்ல அடியார்களோட அப்படியே பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கு அனுமத் உபாசனை பண்ற பக்தர்கள் சாதாரண எளிமையான பக்தர்கள், தன்னை ஒரு உபாசனை உபாசகர்கள்னு நினைக்காத பக்தர்களுக்கும் கனவுல வந்து காட்சி கொடுத்து அவளுடைய ஆபத்தெல்லாம் போக்கி அவளுக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுக்கிற பகவான் ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கும் அந்த அடியார்களுக்கு அப்படியே நேர வந்து பேசிட்டு இருக்காரு. அது அடியார்களுடைய அனுபவத்திலிருந்து பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல ஒரு ஆச்சரியமான ஆஞ்சநேயர் சன்னதி எங்க இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கல்லணைக்கு போனீங்கன்னா கொள்ளிடம் பக்கம், கொள்ளிடம் பக்கம் அதாவது ரெண்டு கல்லணையில ரெண்டு பிரிவு இருக்கு. கல்லணை வரைக்கும் வந்துட்டு கொள்ளிடம் பிரிவுன்னு ஒண்ணு உண்டு. அந்த இடத்துல 19வது மதகு. அந்த 19வது மதகு எப்படிப்பட்டு வச்சிருப்பா அப்படின்னா, அந்த பக்கம் போனேன் உங்களுக்கு ஒரு படி இறக்கம் இருக்கும். அந்த படி வரையா உள்ள இறங்கினா உள்ள ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதி, ஆச்சரியமான சன்னதி. இந்த ஆஞ்சநேயர் எங்க வந்தார், எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தா 200 வருஷத்துக்கு முன்னாடி இதோடைய கதை போறோம். கல்லால சிமெண்ட் சுண்ணாம்பு எதுவும் இல்லாமல் கரிகால் பெருவெள்ளத்தான் ஒரு பெரிய அணைய அமைச்சுட்டான். ஆனா அவன் எந்த ஒரு ஸ்லூயிஸ் கேட் எல்லாம் வைக்கல, கல்லாலே அமைக்கப்பட்ட அணை. அது நிரம்பிச்சுன்னா அந்த அளவுக்கு மேல போச்சுன்னா தண்ணியானது வெளியில வர்றது போல அமைப்பு. அன்னைக்கு இந்த மாதிரி மெக்கனைஸ்டு ஸ்லூயிஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கிடையாது, தண்ணியை திறந்து விடுறது அப்புறம் மூடுறது இதெல்லாம் கிடையாது அந்த காலத்துல. என்ன காரணம் அப்படின்னா, ஓரளவுக்கு தேங்கும், தேங்கினதுக்கு அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வர தண்ணியெல்லாம் வெளியில ஓடும். எதுக்காக அப்படின்னா, அது ஜீவநதியாகும். காவிரியே ஜீவநதியாகத்தான் இருந்திருக்கு பல காலம். கொள்ளிடமும் அது போல எப்பொழுதும் பிரவாகமாக ஜலம் போயிட்டேதான் இருக்கு.
அப்புறம் இந்த அணைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, உலகத்திலே அதிசயமான அணை, இத வந்து கொஞ்சம் மேற்படுத்தி சில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரா கேப்டன் காட்டன் லூயிஸ் பால்டல் அப்படின்னு சொல்லி மூணு இன்ஜினியர் அவெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில பெரிய நிபுணர்கள், அவெல்லாம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கா, பெரிய பெரிய டேம் பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கா, அந்த காலத்துல பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கா. இன்னைக்கு ரயில்வே பிரிட்ஜில் சில பிரிட்ஜுகள் அந்த கால்டலால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட பிரிட்ஜ், நிறைய ரயில்வே பிரிட்ஜுகளை இன்னும் அந்த ரயில்வே பிரிட்ஜுகள்லாம் இன்னும் இருக்கு, அவர் பண்ண பிரிட்ஜுகள்லாம் இன்னுமே புழக்கத்துல இருக்கிறதாக சொல்லப்படுது. அப்படியாப்பட்ட பெரிய இன்ஜினியர் நிபுணர் அவர். இந்த 19ஆம் அதகுக்கு அதை நிர்மாணம் பண்ற போது சில மாற்றங்கள் செய்கிறார். மாற்றங்கள் அப்படி செய்யற போது அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றா, இவா காலத்துல எல்லாம் அந்த சிமெண்ட் அந்த சுண்ணாம்பு அந்த மார்ட்டர் எல்லாம் வந்தாச்சு, அதெல்லாம் வச்சு அவள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது பண்ணிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துல அதெல்லாம் கீழே விழுந்துடும். அப்புறம் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற அந்த ரா மெட்டீரியல் எல்லாம் தரம் இல்லாததா இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்தான். அதெல்லாம் கொண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியும் என்ன ஆறுது அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள்ல என்ன நிர்மாணம் பண்றாலும் அதெல்லாம் கீழே விழுந்துடும். இவர் ராத்திரி இத பத்தி சிந்தனை பண்ணிட்டு கவலையோட படுத்துட்டு இருக்கிற போது ராத்திரி கனவு, ஆஞ்சநேய சுவாமி வரார், வந்து நிக்கிறார், நீ என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் அங்க இடியும், ஏன்னா அதுக்கு கீழே நான் இருக்கேன். என்ன பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணவன் யாரு, சாதாரணவன் இல்ல, கரிகால் பெருவளத்தான் எனக்கு பூஜை பண்ணிருக்கான், நான் இங்க இருக்கேன் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு எனக்கு பூஜை பண்ணி எனக்கு எல்லாம் பண்ணிருக்கான் கரிகால் பெருவளத்தான். காலம் என்ன அப்படிங்கறத நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும், சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எனக்கு பூஜை பண்ணிருக்கான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா குரங்கு முகமா ஒருத்தர் வராரு, வந்து என்னமோ கனவுல பேசுறார், இதெல்லாம் வந்து நம்மள அவள் நம்புற மாதிரி நிலையில இல்லை அவர் அன்னைக்கு, ஏதோ கனவு நமக்கு அப்படி. மறுநாள் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 100 கணக்கான குரங்குகள் கனவுல வந்து கீழ் 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 கத்திட்டு அந்த நகத்தால இவரை பிறன்ற மாதிரி எல்லாம் வந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் மனசுல கலக்கம் வந்து, குரங்கு முகமாக ஒரு கடவுள், இந்துக்கள் எல்லாம் வணங்குற கடவுள் ஒண்ணு வந்தது கனவுல. அப்புறம் இன்னைக்கு வந்து குரங்குகள் எல்லாம் வந்து நம்ம மேல விழுந்து புடுங்குற மாதிரி இருக்கு, இதெல்லாம் மனசுக்கு ஒரு பீதிய உண்டு பண்றது, இது வரைக்கும் ஒரு இந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு அங்க கீழே அவருக்கு கீழே வேலை செய்யற வாழ்க்கை எல்லாம் பேசுற. அப்ப சொல்ற இது போல எங்க பக்கத்துல எல்லாம் அந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து காட்சி கொடுக்கும், நாங்கள் ஏதாவது கிராமத்துல வேலை செய்கிற போது வயலுக்கு கீழே கிணத்துக்கு கீழெல்லாம் உள்ளெல்லாம் சுவாமி இருந்ததுன்னா இப்படி கொடுப்போம், இந்த காட்சி கொடுத்து அந்த குறிப்பால உணர்த்தும். ஆனா அந்த 19ஆம் மதுவுக்குள்ள என்ன கீழே இருக்குங்கிறத நாங்க பாக்குறோம் அப்படின்னு அன்னைக்கு இருந்தவர்கள் எல்லாரும் வேலைக்காரர்கள் எல்லாரும் உள்ள போய் பார்த்தா ஒரு கருங்கல்ல ஆன ஒரு சிலா ரூபம், அதாவது புடை சிற்பமாக இடுப்புல கைய வச்சுட்டு, இடது இடுப்புல கைய வச்சுட்டு அதுல சௌகந்திகா மலர் புஷ்பம் அப்படி பெருசா அப்படி வந்து இடது பக்கம் இருக்கிற மாதிரி வலது கரத்தை அபயஹஸ்தமாக வச்சுண்டு வடக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட வீர ஆஞ்சநேயரான ஒரு கோலம் அந்த கீழே அந்த இடத்துல இருக்கு. அது மேலேயே அது இருக்கிறது தெரியாம இவா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கீழே விழருது. அவ அந்த வெள்ளக்காரன் வந்து சொல்றா, அனுமார் இருக்கார், அத நாங்க பாக்குறோம், அங்க ஒரு சிலா மூர்த்தம் இருக்குன்னு அவனே கீழே இறங்கி வரான். இந்த மாதிரி சுவாமி தான் என் கனவுல வந்தார், இந்த குரங்குகள்லாம் என்னை வந்து பயம் இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நீங்க உங்க மதத்துல என்ன பண்ணுவேளோ அதை பண்ணுங்கன்னு அழகாக ஒரு சின்ன ஒரு மண்டபம் கட்டி ஒரு ஆலயம் அந்த வெள்ளக்காரன் கட்டி அந்த அரசாங்க சாசனத்துல எழுதி வச்சிருக்கா, இதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது,
இந்த நீர்நிலை ஆதாரத்தை இந்த இதை மெயின்டைன் பண்றவா, இதுக்கு சரியான பூஜைகள் பண்ணிட்டு இருக்கணும்னு இன்னைக்கும் எந்த அரசு வந்தாலும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த கல்லணையில இருக்கிற ஆஞ்சநேயருக்கு அங்க இருக்கிற அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் பணம் கலெக்ட் பண்ணி அந்த பூஜைய விடாமல் மாத்வ சம்பிரதாயத்துப்படி அந்த பூஜையை யார் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா ஒரு மாத்வர் ஒருத்தர் அந்த பக்கம் இருக்கிறவர், அவர் அந்த கல்லணை பக்கம் இருக்கிறவர், அவருடைய குடும்பத்தவர்கள் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா வரப்பிரசாதி. என்னைக்கு அந்த ஸ்லூயிஸ் கேட்டு ஓபன் பண்ணணும், பூஜை பண்ணணும், ஏதாவது மாற்றங்கள் செய்யணும், ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பண்ண முடியும். அப்படி கிராமம் கிராமமாக கிராமவாசினே நமகா சகல கிராமவாசினே நமகா அப்படிங்கிற அந்த நாமாவளிக்கு ஏத்த மாதிரி எல்லா கிராமங்கள்லையும் இருந்து ராமநாமத்தை சொல்லிண்டே இருக்கிற பக்தர்களுக்கு நான் என்னைக்கும் கூட இருக்கேன். அந்த சுவாமி நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதோ சிலா ரூபமா சின்னவரா இருக்கார் இல்லையா, அவர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சிருக்கார். கண்டிலன் ராமன் சொல்றான் லக்ஷ்மணன்ட்ட, கண்டிலன் உலகம் மூன்றும் காலினால் கடந்து கொண்ட புண்டரீக கண் ஆழி புரவலன், மூன்று உலகங்களையும் காலால அளந்த நாராயணமூர்த்திய ராமனா அவதாரம் பண்ணி வந்திருக்கான். அவன் லக்ஷ்மணன் சொல்றானா ஆழிப்புறவலன் அப்படிங்கிறார். ஆழியை கையில தாங்கி இருக்கிற சுதர்சனத்தை கையில தாங்கி இருக்கிற அந்த புரவலனான புரவலன்னா மன்னன், யாரு மன்னன் அப்படின்னா அயோத்திக்கு மன்னனாக போற ராமச்சந்திரமூர்த்தி. புலன்கொள் சோதி குண்டல வதனம் என்றால் கூறலாம் தமை மைத்து ஒன்றோ, பண்டை நூல் கதிரோன் சொல்ல படித்தவன் படிவம் அம்மா, என்னால சொல்ல முடியல இவனுடைய உருவத்தை அப்படின்னு ராமனே வியந்து நிக்கிறார் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து. என்னால சொல்ல முடியல, நாட்படா மறைகளாலும் வேதத்தால கூட இந்த உருவத்துடைய பெருமையை சொல்ல முடியாது, நவைபடா ஞானத்தாலும் இந்த உலகத்துல இருந்தவர் கற்றது ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் தான், கல்லாத ஞானம்னு நிறைய இருக்கு, அந்த ஞானத்தினால கூட இவருடைய பெருமையை சொல்ல முடியாது. கோட்படா பதமே ஐயா குரக்கு உரு கொண்டது என்றான், குரங்கு உரு கொண்டு வந்து நிக்கிறது யாரு அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரன் இல்லையா. ருத்ராம்சமாக அந்த சுவாமி நிக்கிற ரூபத்தை பார்த்து அப்படியே ராமச்சந்திரமூர்த்தியே சொல்ற, என்னால ஒண்ணும் சொல்ல முடியலப்ப. இப்படி ராமன் ஆமாவை சொல்லி சாதிக்க முடியாத சாதனைகள் செய்தவர் ராமர். இப்படி சொன்னார் சீதா தேவி என்ன சொல்றா அப்படின்னு, எனக்கு உயிரை கொடுத்துட்டார் ஆஞ்சநேய மூர்த்தி ராமநாமாங்கிறத சொன்னார், சொன்னி எனக்கு உயிரை கொடுத்துட்டார் அப்படிங்கறத எப்படி சொன்னா அப்படின்னு, ராவணேஸ்வரன் வந்து சீதாதேவிய வந்து அசோகவனத்துல மிரட்டிட்டு போறான், இதை பார்த்துட்டு இருக்காரு மரத்து மேலே. ராவணேஸ்வரன் போனவன ராம 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் இந்த குரல் கொடுக்கிறார். கொடுத்த உடனே எங்க இருந்து இந்த குரல் வருது அப்படின்னு நினைக்கிற போது டக்குன்னு ஒரு சின்ன குரங்காக இறங்கி வரார், வந்து அவளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். அப்ப அவன் சொல்ற, அரக்கனே ஆக எனக்கு முன்னாடி நிக்கிறவன் அரக்கனா இருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஓர் அமரனே ஆக இல்லைன்னா தேவனே தேவர்களே வந்து குதிச்சாலும் பரவாயில்ல, அன்று குரக்கின ஒருவனே தான் ஆக, இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற குரங்கேதான் இருக்கட்டும், இங்கு வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினா ராமனை பிரிஞ்சு ஒரு வருஷ காலம் நான் இங்கு உக்காந்துட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ராமனுடைய நாமத்தை சொல்லி ஒருத்தன் உருக்குறான் என்னை, உருக்கினான் உணர்வை தந்தான் உயிர் இதன் உதவி உண்டோ, நான் இவனுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் ராமராமான்னு சொல்லி எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறானே. அவளுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா,
அண்ணல் கொடுத்த கனையாழிய பார்த்துட்டு சொல்றா, ஆஞ்சநேயர் கொண்டு வந்திருக்கார் அதை. இந்த கனையாழிய கொண்டு வர்ற போது எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு வால்மீகி சொல்றாரு அப்படின்னா, இடுப்புல வச்சா எங்கேயா விழுந்து போயிடுமோ அப்படின்னு. ராம ராம ராமான்னு சொல்லிட்டே வராரு இல்லையா, வாக்கு அந்த இடத்துல போட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ள போட்டு வச்சிருக்காரு அந்த கனையாழிய. எங்கேயாவது வெளியில வச்சா எங்கேயா விழுந்து போயிடுமோ அப்படின்னு, வாயில வச்சா விழாது, குரங்கு வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா எதையும் எடுக்க முடியாது. அது போல வாக்குக்குள்ள வாயில போட்டுட்டு கனையாழிய போட்டுட்டு, அந்த கனையாழி இருக்கிற இடம் எது அப்படின்னா ராம ராம ராமான் சதாசிர்வ காலம்னு சொல்ற இடம். ராம ராம ராமான்னு சொல்ற இடத்துல எதை வேணாலும் போட்டு வைக்கலாம், அது வாட்டுக்கு இருக்கும். இந்த கனையாழிய பார்த்தவொடனே அவருடைய நிலைமை எப்படி இருந்தா, ரொம்ப நாள் பசியோட இருக்கிற ஒருத்தன் உணவை பார்த்தானா எப்படி உணர்வு இருக்குமோ அது போல இருக்கும். சீதாதேவி பாராட்டுற, ராமநாமா சொல்லிட்டு வந்துட்டு அங்கிருந்து, ராமர் கொடுத்த மணியாழியை கொண்டு காமிச்சுட்ட, மும்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கும் முதல்வன் தூதாய், தூதா வந்திருக்க முதல்வன், உலக முதல்வனுக்கும் முதல்வனான எம்பிரான் ராமச்சந்திரமூர்த்திக்கு தூதன் நீ, செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயல் என்னால் எளியது உண்டோ, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன், அம்மையாய் அப்பனாய் அத்தனே, எங்க அப்பாவை கூட நான் இப்படி கூப்பிட்டதில்லை, அம்மையாய் அப்பனாய் என் அத்தனை அருளின் வாழ்வே, இம்மையே மறுமை தானும் நல்கினை இசையோடு என்றார். நீ இம்மைய மட்டும் தரல மறுமையும் எனக்கு கொடுத்துட்டப்பா. ஏழு பேர் சிரஞ்சீவி இல்லையா, இந்த அம்மா சொல்லித்தான் அவன் சிரஞ்சீவி ஆனான். ஆஞ்சநேயமூர்த்தி, அனுமன், விபீஷணன், மகாபலி, மார்க்கண்டேயர், வியாசர், பரசுராமர், அஸ்வத்தாமர், இத மாற்றி சொல்றது உண்டு. அனுமன், விபீஷணர், மகாபலி, மார்க்கண்டேயர், வியாசர், பரசுராமர், அஸ்வத்தாமர், இவா ஏழு பேரும் சிரஞ்சீவிகள். அதுல ஆஞ்சநேயர் ஒருத்தர் எப்படி ஆஞ்சநேயர் ஆனார் அப்படின்னா இத சொல்றார், பாழிய பணைய தோல்வீரா துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே, துணை இல்லாமல் தவிச்சின் இருக்கிறவனுடைய பரிவை தீர்த்த வள்ளலே, யான் மாறிலா மனத்தேன் என்னின் ஊழிவோர் பகலாய் ஓதும், யாண்டெலாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்று என இருத்தி என்றாள். இந்த உலகத்து ஏழு உலகத்திலையும் உன்னுடைய புகழ் பெருசாக இருக்கும் என்னைக்கும் நீ இரு சிரஞ்சீவியா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, ராமநாமாவை சொல்லிண்டே இரு, ராமநாமாவை சொல்லிண்டே சிரஞ்சீவியாக இரு அப்படின்னு சொன்னது சீதாதேவி. அப்படி கம்பராமாயணத்துல இருக்கிற ஆச்சரியமான வாக்கியங்கள் இதெல்லாம், ராமநாமாவுடைய மகிமை அவருடைய வாக்கிலிருந்து வந்திருக்கு. அப்படி அங்கிருந்து அவ கொடுத்த சூடாமணியை கொடுத்து இவர்கிட்ட காமிச்ச, இங்க இருந்து கனையாழியை கொண்டு போன அங்க போனார், அங்கிருந்து சூடாமணியை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தார். அப்படி ராமபக்தியால நம்மளை எல்லாம் வழி நடத்திட்டு போற குரு இவர் தான். அந்த குரு சாட்சாத் ஆச்சாரியன். சுந்தரகாண்டம் முழுக்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ஏங்கி கிடக்கின்ற உயிராக சீதாதேவி, பரமாத்மாவாக ராமன், ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச ஆச்சாரியனாக இந்த ஆஞ்சநேயர் அப்படிங்கிற விதத்திலையும் சுந்தரகாண்டம் பார்க்கப்படுறது. சுந்தரகாண்டத்தை அப்படியும் பார்க்கிற யாராவது ஒருத்தர் ஒரு கூட்டத்துல பேர் சொல்லி கூப்பிட்டு அவர் திரும்பி பார்க்கிறார் இல்லையா, அதுபோல ராமா அப்படிங்கிற நாமாவை ஒரு கூட்டத்துல, நம்ம இந்த உலகமே ஒரு கூட்டத்துலதான் இருக்கும், அந்த கூட்டத்துல இருந்து ராமா ராமான்னு சொல்ல இந்த ராமச்சந்திரமூர்த்தி அதை காதுல வாங்கிக்கிறார். பக்தன் கூவி அழைக்க இறைவன் அறிகிறான், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார்.
நம்ம இப்ப கூப்பிடுறது பகவானை கேட்குமா அப்படின்னு ராமகிருஷ்ண பரமசர் கேட்கிறார். விவேகானந்தர் சொல்றார், ராமகிருஷ்ணர் எறும்பு ஊரும் நீ கூப்பிடுறது என்னப்பா, எறும்பு ஊரும் சப்தம் கூட இறைவனுக்கு கேட்கும், மனசுக்குள்ள ராம ராம ராமான்னு சொல்லின்று அதை கேட்டுட்டே இருக்கான் ஒருத்தன். ஏன்னா உன் மனசுக்குள்ள இருக்கிற பரமாத்மா அதை கேட்டு இருக்க. ராமநாமா பாடுற இடம் எது அப்படின்னா, பாக்யவந்தாகரி பஜன கீர்த்தன ஜாஞ்சே வாட்ட பாகே ரகுநந்தனா. பாக்கியம் பண்ணவா வீட்டுலதான் பஜனை கீர்த்தனை கேட்கும். அந்த வீட்டை நோக்கி நடந்து வரானா யார் அப்படின்னா ரகுநந்தன். ஜகாச்சா பஜார் சர்வ காகி மிளே பரிதுர்லப சந்தஜன. இந்த உலகத்துல எல்லாமே கிடைக்கும், ஆனா துர்லபம் எது அப்படின்னா சத்சங்கம். இந்த சத்சங்கத்தை விட்டுடக்கூடாது. பூர்வ புண்ணிய ஜாஞ்சி அசேல புண்ணியாயி. பூர்வ புண்ணியம் யாரு பண்ணியிருக்காளோ அவள்கிட்ட தான் அந்த நாமா கிடைக்கும். நாமா வாக்குல வருதுன்னா என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஜாஞ்சி அசேல புண்ணியாயி ஜாஞ்ச முக்கி நாம ராம கிருஷ்ண ஹரி ஜாஞ்ச முக்கி நாம ராம கிருஷ்ண ஹரி சோக்கா மனே துமி ஆத்தாம் ஜரிகாய. சோக்கா மகாராஜ் அப்படிங்கிறவர் பாடின அபங்கம், பிறவியில சக்கிலியர் குலத்துல பிறந்தவர், அவர் பாடுறாரு இந்த மாதிரி அபங்கங்கள்லாம். அவதாரம் பண்ணது குலத்துல தாழ்ந்த குலம் தான் பேரு. அவர்லாம் யாரு அப்படின்னா சந்துக்களா இருக்க பகவான் மேல பக்தி பண்ணு. எக்குலத்துல பிறந்தாலும் பகவத் பக்தி பண்ணா உயர்ந்தவனாயிடும், பக்த ஜாதியில சேர்ந்துடுறாள். சொக்காமனே துமி ஆத்தாம் தரிஜாக விழித்துக் கொள்ளுங்கள் எல்லாரும். வாஜே நிரந்தர ராம கிருஷ்ணஹரி. வாக்குல பகவன் நாமா உங்களுக்கு வரட்டும். வாஜே நிரந்தர ராம கிருஷ்ணஹரி பாக்யவந்தாகரி பஜன கீர்த்தனா ஜாஞ்ச முகி நாம ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு பகவன் நாமாவுடைய மகிமைய பல பாடல்கள் சொல்றது. ராமராமா அப்படின்னு இந்த ராமா அப்படிங்கிற ரெண்டு எழுத்து மகிமை என்ன? மகாபெரிவா சொல்றா, காலையில எனக்காக ரெண்டு நிமிஷம் கொடுங்கோ அப்படின்னு பெரியவா கேட்கறா. என்ன பெரியவா இப்படி எல்லாம் நீங்க பெரிய வார்த்தை சொல்றேன், எனக்காக ரெண்டு நிமிஷம் ராமராமான்னு சொல்லுப்பா. அதே போல சாயந்தரம் ரெண்டு நிமிஷம் சிவசிவன்னு சொல்லு. ரெண்டுமே ரெண்டு எழுத்து வாக்கி. அந்த ரெண்டு எழுத்து ராமா அப்படிங்கிற ரெண்டு அந்த அக்ஷரத்தை அம்பாளா ஆக்கிட்டார் கிருஷ்ண பிரேமி அண்ணா. ராமாட்சரம் அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்து துயக்ஷரம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையுமே அம்பாள் ஆக்கி அவளை ஸ்தோத்திரம் பண்றார். 108 நாமா எல்லாத்தையும் பாராயணம் பண்றதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. ஆனா ஆச்சரியமான ராமநாமாவுடைய மகிமை எல்லாம் அந்த ரெண்டு எழுத்து உள்ள ராமநாமாவுடைய மகிமை எல்லாம் அந்த 108 அந்த நாமாவளியில இருக்கு. ராமாத்யை நமஹ. ராமா என்ற பெயருடைய தேவியே உனக்கு நமஸ்கார். ராமாவதாரிண்யை நமஹ. ராமன் வேறில்ல, ராமநாமம் வேறில்ல. அப்படி ராமநாமம் ராமனாக அவதரித்தவளே உனக்கு நமஸ்கார். இதுக்கு எங்க பிரமாணம் அண்ணா? பிரபுர் ஜாகர்த்தி ஸ்ரீஹரி கிரீச நாமாத்மகதா அப்படின்னு போதேந்திரால் தன்னுடைய அந்த நாம சித்தாந்தத்துல குறிப்பு வச்சிருக்கார். கோவிந்தபுரத்துல அதிஷ்டானம் எடுத்துட்டு போதேந்திரால் ராமநாம சித்தாந்தம் பண்ணவர். ராமராமான்னு சொல்லிட்டே இருந்து போதும், இந்த ராமநாமா உனக்கு இந்த உலகத்துல தேவையான இகபல சௌக்கியங்களை கொடுக்கும். எங்கேயோ ஒருத்த சமயத்துல கேட்டான் இந்த ராமநாம சங்கீர்த்தனத்தை, மனம் லயிச்சு போச்சு. அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்துனா ராம ராம ராமானா ராமநாமா அவனுக்கு பலிதமாயிடு. கதம் சித் உபகாரேன கிருதே நைனே நைகேக துஷ்யத்யை நமஹா. யாருக்கும் யார் உதவியும் தேவையில்லாமல் எங்கேயோ கேட்ட பஜனை நினைவில்
ராமான்னு நினைச்சுட்டு இருக்கான யாரோ ஒருத்தன், எழுந்திருக்கிற போது ராமாங்கிறான், உட்காரும் போது ராமாங்கிறான். எப்போ இந்த ராமநாமா யாரு உபதேசம் பண்ணா? இல்ல சார், அங்க போற போது ராமா ராமான் பாடிட்டு இருப்பா, அது பகவன் நாமான்னு தெரிஞ்சுட்டே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த ராமராமான்னு சொல்லத்துக்கு வாக்கு வந்துருச்சு இல்லையா, உன் மனசுக்குள்ள இந்த ராமாங்கிற ரெண்டு அக்ஷரம் இருக்கிற அந்த தேவியானவள் இருக்காள், அவளுக்கு நமஸ்காரம். ராமநாமா எவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்படின்னா, காஷ்யாம் விஸ்வேச நிர்திஷ்ட தாரகத்த நிதர்சின்யை நமஹ. காசியில ஒருத்தர் ஜடாமுடிய விரிச்சுண்டு சந்திரகலனை, சந்திரகலைய தாங்கிண்டு கையில ஒரு பிக்ஷ பாத்திரத்தை எடுத்துட்டு உடம்பெல்லாம் விபூதி பூசிண்டு விஸ்வநாதருங்கிற பேருடையவர் காசி கஷேத்திரத்துல எங்கு பார்த்தாலும் அலைஞ்சிண்டு ராம 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 ராமன்னு சொல்லிண்டே நடந்து போறார். அங்கு உயிர் விடுற பேர் இருக்கா இல்லையா பக்தர்கள், பாக்கியம் பண்ணவா. காசியாந்து மரணம் முக்தி, அவளெல்லாம் தன்னுடைய மடியில போட்டு இந்த காதுல ராமநாமாவை சொல்லி அந்த ஜீவனை முக்திக்கு அனுப்புற. காசியாம் விஸ்வேச நிர்திஷ்ட தாரகத்த நிதர்சிந்தியை நம, தாரக மந்திரமாக அவரே சொல்லிட்டு இருக்கார். யாருடைய பேர் அப்படின்னா ராமனுடைய பேர் தான் சொல்லிட்டு. ஸ்ரீமன் நாராயண சிவநாம பிராணாட்சர அத்வையை நம, நமோ நாராயணாய அப்படிங்கிற அட்டாட்சரம், அதுல ரகாரமான ராவ எடுத்துட்டாராம். நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரத்துல மாவ எடுத்துட்டார், ரெண்டையும் சேர்த்தா அதுவும் ராம அப்படிங்கிற அக்ஷரம் வந்துருக்கு. இது தியாகேர் வாழும் தன்னுடைய கீர்த்தனையில பாடுற. ராமேதி பகு சாகசிர கூஜத் வால்மீகி கோகிலாயை நமஹா. மரா மரா மரான்னு திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்ல வச்சார். ராமான்னு சொல்ல வரல, நீ மரான்னு சொல்லு. அவர் மரா மரா மரானே சொல்லிட்டார். எவ்வளவு தடவை சொன்னார்? பல்லாயிரக்கணக்கான தடவை சொன்னார். அந்த மரா மரா மரான்னு சொன்னது ராம ராம ராமான்னு மாறிடுத்து அந்த கோகிலம்னு சொல்லப்படுற வால்மீகி திருப்பி திருப்பி இந்த ராமநாமத்தை சொன்னார். அந்த ராமநாமத்துல அப்படியே லகிச்சு போயிட்டார். வேடனாக இருந்தவர் ஆதி கவி ஆயிட்டார். வால்மீகி தான் பேர் வச்சாராம். ராமாங்கிற பேரை யார் வச்சா அப்படின்னா வால்மீகி தான் வச்சார். எல்லார் மனசையும் ரமிக்கிறவர் அப்படிங்கிறதுனால வால்மீகி தப ஆவசிஷ்ட பசிஷ்ட கலிதாபிதாயை நம. கௌசல்யை பெற்ற அவதார சுந்தர குழந்தைக்கு ராமா என்று பெயரை வச்சார். அந்த மங்கள ஸ்வரூபத்தின் பெயர் தானே நீ. எல்லாரும் சடாரியை எடுத்து தலையில வச்சுக்கிற பெரிய பெருமாள் கோயில்ல போனா ரெண்டு சடாரி எடுத்து வைக்கிறா. அந்த சடாரி அந்த திருவடிகள், இறைவனுடைய திருவடிகள் பொறித்த அந்த சடாரி யாருடைய உருவம் அப்படின்னா, சடகோபர் அப்படின்னு சொல்லப்படுற நம்மாழ்வாருடைய உருவம் அப்படின்னு வைணவத்துல சொல்லப்படுறது. அங்க இருக்கிற ரெண்டு பாதமும் என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ராமா ரா மா அப்படிங்கிற ரெண்டு அக்ஷரம்தான். நிஜாட்சர யுகோத்கீர்ண பாதுகாத் பய சோபனாயை நமகா. உன்னுடைய அக்ஷரங்கள் ரெண்டும் பாதுகைகளில் பொறிக்கப்பட்டதனால் அவை மங்கள பொருள்கள் ஆகின. அப்படின்னு நாமாவளிகள் நிறைய அதை பத்தி சொல்லிட்டே இருக்க. சும்மா இருக்கிற போது சீதாதேவி என்ன பண்ணுவாளா, அந்த அஸ்திரங்களை எல்லாம் எடுப்பாளா, ராம பாணத்தெல்லாம் எடுத்து அழகா எழுத தெரியும் அவளுக்கு. இந்த ஒவ்வொரு ராம ராமனுடைய அஸ்திரத்துல ஒவ்வொன்றுலையும், அதாவது அம்புல ஒவ்வொன்றுலையும் ராம ராமன அழகா எழுதுவாளாம். இது ராமனுடையது அப்படி. சீதாதேவிய ராவணேஸ்வரன் அபகரிச்சுன்னு போயிட்டான். ஏழு மராமரங்களை துளைச்சு வாலிய சம்ஹாரம் பண்ணிவிட்டார். வாலி அப்படி எடுத்து பாக்குறான், அந்த அம்பை எடுத்து பாக்குறான், அதுல ராமான்னு எழுதியிருக்கு. இந்த அம்பை விட்டது யாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ராமன் தான் விட்டுருக்கான் அப்படின்னு. ராமன் விட்டுட்டான்,
அவனால நம்ம உயிர் பெயர்த்து நமக்கு முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு ராமனுடைய சரணாரவிந்தத்துக்கு வாலி போயிட்டான். சீதா தேவிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரைக்கும் இவர் அம்பால கொண்ட அத்தனை பேருக்கும் முக்தி இல்லை. சீதாதேவி வந்ததுக்கு அப்புறம் சீதாதேவி அந்த ராமபானத்துல எல்லாத்துலயும் ராமாங்கிற அக்ஷரத்தை போட்டாளாம். அதனால எல்லா அக்ஷரமும் ராம ராம அப்படிங்கிற அஸ்திரம் எழுதின அக்ஷரங்கள் எழுதின அஸ்திரம் அவையெல்லாம் யார் மேல பாஞ்சுதோ அவளுக்கெல்லாம் முக்தி. அப்படியாப்பட்ட ராமநாமமே உனக்கு நமஸ்காரம். எப்படி நாமாவள் கேனோபாயன குணா விஷ்ணோர் நாம சகசகம் பட்டியதேர் பண்டிதே நித்யம் சோதுமிச்சாமிகம் பிரபு. பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பரமேஸ்வரன் சொல்றார், உமாதேவி ஜெகன்மாதானி நீ எனக்கு எவ்வளவு சேவை பண்ணிருக்க, உனக்கு அதுக்கு பிரதிபலனா நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும்? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒண்ணு உண்டுமா, அது ராம ராம ராமன்னு மூணு தடவை சொல்றது. அது எதை கொடுக்கும் அப்படின்னா விட்டு சகசிரநாமம் பண்ண பலன் அத்தனையும் கொடுக்கும். அந்த ராமநாமாவை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த ராமநாமாவை உபதேசம் பண்ண அவளுடைய பிரேம சேவையில் மகிழ்ந்து திளைத்து இத்தனை பேரன்புக்கும் என்ன பரிசளிப்போம்னு தெரியாம அந்த ராமநாமாவை உனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரு கற்பனை. அது இதெல்லாம் ஒரு புராணங்கள்ல இருக்கிற விஷயங்கள்ல இருந்து எடுத்து அப்படி டெவலப் பண்ணி எழுது. சிவ விஷ்ணு மகாபக்த கீத மகாஜ்ஞ சத்கதாயை நமக. வந்த ஒருத்தரும் விடலையே. தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ணவாளா இருக்கட்டும் மத்தவாளா இருக்கட்டும், ராமாயணத்தை தொடாம ராமகாதைய தொடாம ராமனுடைய பெருமையை சொல்லாம யாரும் எதையுமே எழுதல, நாயன்மார்கள் உள்பட. அவளுக்கு ஒரு க்ஷேத்திரம் கிடைச்சது ராமேஸ்வரம். அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் பரமேஸ்வரனை பத்தி பாடு அப்படின்னா அவர் ராமரை பத்தி பாடுற திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் கொடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் விடினால் சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோயில் திருவிராமேச்சுரத்தை நாடிவாள் நெஞ்சமே நீ நன்னெறி ஆகும் அன்றே. ராமேஸ்வரத்தை பாடுற போது ராமபிரானுடைய பெருமையெல்லாம் சொல்லி பாடுறார். ராமேஸ்வரத்துல ஆச்சரியம், சீதாதேவியால கையால பிடிக்கப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியால பூஜை பண்ணப்பட்ட ராம ராமலிங்க சுவாமி ராமநாத சுவாமிக்கு தனி கருவறை. அது பக்கத்திலே ஆஞ்சநேயர் காசியிலேருந்து கொண்டு வந்த காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்கு. அந்த கோவிலுடைய இருக்கிற அந்த ஐதீகம் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் எந்த லிங்கத்தை கொண்டு வந்தாரோ அந்த லிங்கத்துக்கு தான் முதல்ல பூஜை. எல்லா பூஜைகளும் காசி விஸ்வநாதருக்கு ஆனதுக்கு அப்புறம்தான் ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமிக்கு நடக்கிறது. இதை இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளால அந்த லிங்கத்தை அசைச்சு பார்த்தாராம், நான் கொண்டு வந்திருக்கேன் காசியிலேருந்து. அந்த லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாம சீதா தேவியார் மண்ணில பிடிச்சு வச்சிருக்கா, அதுக்கு பூஜை பண்றே. ராமச்சந்திரமூர்த்தி சொன்னாரா, பக்கத்திலேயே வை, அதுக்கு நான் இப்ப பூஜை பண்றேன். முதல் பூஜை அந்த காசி விஸ்வநாதருக்கு தான் அப்படின்னு ராமர் தன் கையால காசி விஸ்வநாதருக்கு பூஜை பண்ணிட்டு ராமநாதருக்கு பூஜை பண்ணாரா. அதனால பக்கத்துல பக்கத்துல ரெண்டு சன்னதியும் இருக்கு. ராமநாதர தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் வந்துடுறோம். இந்த காசி விஸ்வநாதர தரிசனம் பண்ணும் பக்கத்துல விசாலாட்சி சன்னதியும் இருக்கு. நாக்கு இருந்தா போதும் ராமநாமா சொல்றதுக்கு, வேற எந்த எதுவுமே வேண்டாம், பேச தெரிஞ்சா போதும். ஒரு ஆத்துக்கு பிக்ஷைக்கு போயிருந்தார் போதேந்திரால். அந்த ஆத்துல போன போது அந்த குழந்தைய பார்த்தார். இந்த குழந்தையும் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடணும்னு அவர் கூப்பிடுறார். இந்த குழந்தை பே பே பேங்கிறது என்னன்னு கேக்குறா. இந்த குழந்தைக்கு பேச்சு வராது. இந்த பிக்ஷை போட்டவா பிக்ஷை பண்ணி வைக்கிறவா பிக்ஷைய எல்லாம் பொண்ணு பண்ணி இவருக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ண உடனே ரெண்டு வாய் சன்னியாசி அப்படிதான் சாப்பிடுவா, ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு மனசு கவலை.
இந்த உலகத்துல வந்து பிறந்த இந்த குழந்தைக்கு ராமநாமா ராமராமான்னு சொல்றதுக்கு கூட முடியலையே, பகவானே இது என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். அந்த குழந்தை என்ன பண்றது, தாத்தா சாப்பிட்ட அந்த உச்சிஷ்ட பிரசாதம் இருக்கு இல்லையா, அதை அங்கிருந்து ஓடி வந்து அதுல இருந்து ஒரு பஷ்ணத்தை எடுத்து வாயில போட்டு, இவர் ராமநாம சித்தாந்தம் பண்ண குருநாதர், இவருடைய சாப்பிட்ட இலையிலிருந்து ஒரு பட்சண துண்டை எடுத்து வாயில போட்ட உடனே அந்த குழந்தைக்கு ராம ராம ராமான்னு சொல்லி ராமநாமா சொல்ல ஆரம்பிச்சிருந்து பேச்சு வந்துருச்சு. போதேந்திரால் ராமனுடைய பெருமையை நினைச்சு ஆச்சரியப்பட்டார், நான் இங்கிருந்து இந்த குழந்தைக்கு பேச்சு வரலையே, ராமநாமா கூட சொல்ல முடியலையே அப்படின்னு நினைச்சேன். உடனே பரம கருணா தயாளு அவர் கருணாமூர்த்தி ராமநாமா சொல்ல வச்சுட்டார். எதனால அப்படின்னா, குருநாதருடைய பிரசாதத்தை எடுத்துட்டதுனால. அவாத்துக்கு போன போதேந்திரால் தன்னுடைய பாதுகையை அந்த ஆத்துல கொடுத்துட்டார். அவ இன்னும் அந்த பாது போதேந்திராளுடைய பாதுகையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறது செவி வழி செய்தி. இப்படி நாக்கு ஒண்ணு இருந்தா போதும், ராமநாமா சொல்லணும். ஆங்கோலி நலகே தோண்ட துவாவே அர்த்த ஜாட ஜீவே நலகே பியாவ சம்சாரா மனோனி கோட சர்வபா. துக்காரம் மாறா சொல்ற, உடம்ப சுத்தம் பண்ணிக்கணும்னு கூட தேவையில்லை, பல் தேய்ச்சிட்டு பாக்கு பிடிச்சிட்டு தான் ராமநாமா சொல்லணுங்கிறது இல்லை, எழுந்திருக்கிறதே ராம ராம ராமான்னு சொல்லிட்டே போ. உடம்பு சுத்தத்தை எதிர்பார்க்காதே, இங்க இந்த காலத்துல அதெல்லாம் முடியாது. படுத்துட்டு இருக்க, படுக்கையில படுத்துட்டு இருக்க, எழுந்து உட்கார்ற ராமநாமா சொல்லணும், குளிச்சுட்டு நெத்திக்கிட்டு அப்புறம் தான் உட்காந்து சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை. சர்வாதிகார நியமோபேட்சா சுலப மந்திர வாக்கே நமஹா, எப்படியாப்பட்டவனும் சுலபமாக ராமநாமா சொல்லிட்டு, எந்த நியதியும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ராமநாமா சொல்ற குடும்பத்துக்கு மங்களத்தை கொடுக்கிற அந்த ராமநாமம் சுபப்பிரதாயை நம குடும்ப கர்ம நிர்வாக சத்சங்காகித லாகவாயை நம. ராமநாமா சொல்லின்ற குடும்பங்கள்ல ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, சத்சங்கத்தை சேர்ந்தவாள்லாம் வந்து எல்லாரும் பங்கு கொண்டு அந்த சுப நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்தி வச்சிருக்கா. ராமநாமா சொல்லின்ற குடும்பத்துல கல்யாணத்துக்கு வசதி இல்லை அப்படின்னா, அவ புண்ண ஆத்து கல்யாணம்லாம் ஜோர் ஜோர் நடந்திருக்கு. ராமநாமா சொல்லி ராமநாமா விடாம ஜபிச்ச அந்த அப்பா அம்மாவுடைய புத்திரர்கள்லாம் நிறைய ஸ்காலர்ஷிப்பு அது நிறைய சகாயங்கள்லாம் கிடைச்சு நல்ல உயர்ந்த நிலைக்கு போயிருக்கு. தன்னை யாரு உபாசிக்கிறாளோ அந்த குடும்பத்தையே நிர்வாகம் பண்ற சக்தி உடையது அந்த ராமநாமம். எஜமானர் யாரு அப்படின்னா ராமச்சந்திரன். அப்படி நிறைய நாமாவளிகள் அர்த்தம் இருக்கு. ராமநாமத்துக்கு இணையான நாமம் இல்லை, சுலபமான நாமம் இல்லை, அதை விட சுலபமா எதுவும் இல்லை. இரண்டு அக்ஷரம் அவ்வளவு புனிதமானது, நம்மளுடைய சித்த சுத்தியை கொடுக்கறது. அத்தனை குருநாதாளுக்கும் பிரீதியான, இவருக்கு தான் பிரீதி அவருக்கு தான் பிரீதின்னு இல்லை, எல்லா தெய்வங்களும் பிரீதியாரது. ராமநாமாவ சொன்னா போதும், எல்லா தெய்வங்களுக்கும் பிரீதி. எனக்கு பிள்ளையார் இஷ்ட தெய்வம், எனக்கு முருகன் இஷ்ட தெய்வம், அந்த நாமத்தை சொல்றேன் சொல்லலாம். ராமநாமாவ சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா அந்த தெய்வங்கள்லாம் கோச்சிக்கும்னு கிடையாது. ஏன்னா ராமநாமாவுடைய பெருமையே அருணகிரிநாதர் சொல்ற, எல்லா பக்தர்களும் சொல்ல வேண்டியது இந்த நாமா. அப்படியாப்பட்ட நாமாவுடைய ராமச்சந்திரமூர்த்தியுடைய மருமகனே அப்படின்னு முருகனை பிரார்த்தனை பண்ற திருப்புகள். அப்படி எல்லா தேவதைகளும் எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் எல்லா வயதிலையும் உயிருக்கு துணையாக இருக்கிற ராமநாமா உடைய மகிமையை இன்னைக்கு அனும ஜெயந்தி சந்தர்ப்பத்துல கருத்துல எடுத்துட்டு, ஏதோ கிடைச்ச அவகாசத்துல கிடைச்ச விஷயங்களை கையில கொண்டு நமக்கு அறிவு கட்டின அளவுக்கு ராமநாம மகிமைய கருத்துல எடுத்துட்டு இந்த சத்சங்கத்துல அனுபவிச்சோம். தொடர்ந்து இது போல சத்சங்கங்கள் நமக்கு கிடைக்கணும்னு இந்த ராமச்சந்திரமூர்த்தியும் ஆஞ்சநேய சுவாமியும் பிரார்த்தனை பண்ணிட்டு, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால், இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால், ராம 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 ராம.
ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ராம 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 ராம.